அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி வழங்கும் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் நாம் பார்க்க இருக்கிறது முக்கியமான நியமனங்கள். மத்திய அரசின் பொருளாதார ஆலோசகராக கிருஷ்ணா சுப்பிரமணியன் நியமனம். தற்போதுள்ள பொருளாதார ஆலோசகர் கிருஷ்ணா சுப்பிரமணியன். மத்திய அரசின் பொருளாதார ஆலோசகர் கிருஷ்ணா சுப்பிரமணியன். ஆர்பிஐயின் புதிய தலைவர் சக்திகாந்த் தாஸ். சக்திகாந்த் தாஸ் ஆர்பிஐயின் 25வது தலைவர் ஆவார். ஆர்பிஐயின் புதிய தலைவர் சக்திகாந்த் தாஸ். இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா. இந்தியாவின் 23வது தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா. தமிழ்நாடு மாநில தலைமை தேர்தல் ஆணையர் மாலிக் பெரோஸ்கான். தமிழ்நாடு மாநில தலைமை தேர்தல் ஆணையர் மாலிக் பெரோஸ்கான். தமிழக அரசின் புதிய தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயண். தமிழக அரசின் புதிய தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயண். தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் டி மீனாகுமாரி. தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையத்தின் புதிய தலைவர் டி மீனாகுமாரி. தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் நீதிபதி எச்எல் தத்து. தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் நீதிபதி எச்எல் தத்து. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்தவர், 46வது தலைமை நீதிபதி. உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய், 46வது தலைமை நீதிபதி. மத்திய தகவல் ஆணையத்தின் தலைவர் ஆர் கே மாத்தூர். மத்திய தகவல் ஆணையத்தின் தலைவர் ஆர் கே மாத்தூர். பட்டியல் சமூகத்தினருக்கான தேசிய ஆணையத்தின் தலைவர் ராம் சங்கர் கத்தாரியா. பட்டியல் சமூகத்தினருக்கான தேசிய ஆணையத்தின் தலைவர் ராம் சங்கர் கத்தாரியா. பிற்படுத்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையத்தின் தலைவர் சையத் கஜ்ருல் ஹாசன் ரிஸ்வி. பிற்படுத்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையத்தின் தலைவர் சையத் கஜ்ருல் ஹாசன் ரிஸ்வி. தேசிய பழங்குடியினர் ஆணையத்தின் தலைவர் நந்தகுமார் சாய். தேசிய பழங்குடியினர் ஆணையத்தின் தலைவர் நந்தகுமார் சாய். சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி விஜய் கமலேஷ் தகில் ரமணி. சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி விஜய் கமலேஷ் தகில் ரமணி. மத்திய பணியாளர் தேர்வாணைய தலைவர் யூபிஎஸ்சியின் தலைவர் அரவிந்த் சக்சேனா. மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் யூபிஎஸ்சியின் தலைவர் அரவிந்த் சக்சேனா. தேசிய திறன் மேம்பாட்டு கழகத்தின் தலைவர் ஏஎம் நாயக். தேசிய திறன் மேம்பாட்டு கழகத்தின் தலைவர் ஏஎம் நாயக். அமலாக்கத்துறையின் இயக்குனர் எஸ்கே மிஸ்ரா. அமலாக்கத்துறையின் இயக்குனர் எஸ்கே மிஸ்ரா. மத்திய தொழிலியல் நடுவர் மன்ற தலைமை அதிகாரி தீப்தி மொகபத்ரா. மத்திய தொழிலியல் நடுவர் மன்ற தலைமை அதிகாரி தீப்தி மொகபத்ரா. இந்தியா திபேத் எல்லை காவல்படை தலைவர் எஸ்எஸ் தேஸ்வால். இந்தியா திபேத் எல்லை காவல்படை தலைவர் எஸ்எஸ் தேஸ்வால். சிபிஐயின் இடைக்கால இயக்குனர் எம் நாகேஸ்வர ராவ். சிபிஐயின் இடைக்கால இயக்குனர் எம் நாகேஸ்வர ராவ். இந்திய தலைமை புள்ளியியல் அலுவலர் பிரவீன் ஸ்ரீவஸ்தா. இந்திய தலைமை புள்ளியியல் அலுவலர் பிரவீன் ஸ்ரீவஸ்தவா. இந்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா. இந்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா. எல்லை பாதுகாப்பு படையின் இயக்குநராக ரஜினிகாந்த் மிஸ்ரா. எல்லை பாதுகாப்பு படையின் இயக்குனர் ரஜினிகாந்த் மிஸ்ரா. எஸ்எஸ்பி எல்லை பாதுகாப்பு படை இயக்குனர் எஸ்எஸ் தேஸ்வால். எஸ்எஸ்பி எல்லை பாதுகாப்பு படை இயக்குனர் எஸ்எஸ் தேஸ்வால். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பாலசுப்பிரமணியன். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பாலசுப்பிரமணியன். இந்திய பரஸ்பர நிதிகள் சங்கத்தின் தலைவர் நிமேஷ் ஷா. இந்திய பரஸ்பர நிதிகள் சங்கத்தின் தலைவர் நிமேஷ் ஷா. இந்திய பரஸ்பர நிதிகள் சங்கத்தின் தலைவர் நிமேஷ் ஷா. இந்தியாவின் ஸ்டீல் ஆணைய தலைவர் அனில்குமார் சௌத்ரி. இந்தியாவின் ஸ்டீல் ஆணைய தலைவர் அனில்குமார் சௌத்ரி. தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் ரேகா சர்மா. தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் ரேகா சர்மா. ட்ராயின் தலைவர் ராம் சேவக் சர்மா. ட்ராய் தலைவர் ராம் சேவக் சர்மா.
டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவின் தலைவர், இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவர் ராம் சேவக் சர்மா, இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவர், டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவின் தலைவர் ராம் சேவக் சர்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் ரெகுலராக அப்டேட் பண்ணுற வீடியோவை நல்லா எழுதி பாருங்கள், 1 or 2 times எழுதி பார்த்து அதை வந்து ரீட் பண்ணுங்கள். இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ எழுதி பார்க்குறோம் அந்தளவுக்கு வந்து எக்ஸாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.